ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர் பிகினர்ஸ் எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கேஜி சிக்கன் பிரியாணி, ஒன் பாட் பிரியாணி நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை, அடிகரமான பாத்திரத்தை வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வேணுன்னா கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய், இது கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்ந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு பெரிய 4 வெங்காயம் வந்துட்டு மீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிட்டோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துன்னு இருக்கேன். நான் ஒரு பொடியாக கட் பண்ணேன். கொத்தமல்லி சேர்த்துன்னு இருக்கேன். எண்ணெயிலே வதங்கும்போது அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா வதங்கிட்டோம். யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ கடைசி முட்டை பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம் அந்த வெங்காயம். ஒரு புடி நான் வந்து ஒரு கைப்பிடி நிறைய வந்து புதினா சேர்த்து நிற்பேன். புதினாவும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம். அந்த புதினாவில் இருக்கிற, புதினா கொத்தமல்லியில் இருக்கிற அந்த இதெல்லாம் அதில் வரும்போது சூப்பராக இருக்கும். நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு எப்போ நான் ஏற்ப சேர்த்துக்கேங்க. நான் இன்றைக்கி வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துன்னு இருக்கேன். எண்ணெயிலே சேர்க்கும்போது நல்லா கலர் வரும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கலாம். அந்த மிளகாய்த்தூளில் இருக்க பச்சை வாசனைலாம் போனோம். அது வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கி விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும், 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வக்கல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து கொஞ்சம் உப்பும், இதுக்கு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்கும், அது தீர சான்ஸ் இருக்குது. நான் வந்து 200 ml வந்து தயிர் சேர்த்துன்னு இருக்கேன். நல்லா கொஞ்சம் புளித்த தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்ப புளிச்சதில் ஓரளவுக்கு புளித்த தயிராக எடுக்கும்போது பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அது வந்து கலக்கி விடலாம். கலக்கி விட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடலாம். நான் இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து இப்போ நான் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு அரை வரை நான் ஊற வச்சுருக்கேன், அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் சேர்த்தேன். இப்போ வந்து நான் 6 கிளாஸ் தண்ணி தான் விட்டுருக்கேன். நல்லா நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். நல்லா பாருங்கள், இப்படி சலசலான்னு கொதிக்கணும். கொதிக்கிறப்போ இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன், 1 கேஜி சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இப்படி ஒரு வாட்டி கலக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா இது சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க 1 கேஜி சிக்கன் வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு சிக்கன் வந்து சீக்கிரமாக வேக வெந்துடும். அதனால் நான் பார்த்திங்கன்னா சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டு மறுபடியும் நம்ம வந்து இது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இது வந்து வேக விடலாம். கொஞ்சம் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏன்னா தண்ணியெல்லாம் விட்டுட்ருக்கோம். கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிரிஞ்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தீயை வந்து மிதமான தீயில் நம்ம வச்சுட்டு, நான் ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 1/2 hour 4 கிளாஸ் அரிசி, இது அப்ராக்சிமேட்லி 1 கேஜி பாஸ்மதி ரைஸ் வந்து நான் கழுவி ஊற வச்சு, இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு வடிகை இதை கூடையில் போட்டு இருத்துட்டு இப்படி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அரிசி போட்ட பின்னாடி சைட்லேருந்து தான் இந்த மாதிரி தான் கலக்கணும். நம்ம நார்மல் ரைஸ் கலக்கிற மாதிரி கலக்கக்கூடாது. பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக உடையிற சான்ஸ் இருக்குது. அதனால் சைட்லேருந்து நம்ம இப்படி கலக்கி கொடுக்கலாம். கலக்கி கொடுத்து மிதமாக அப்படி ஜென்டலாக கலக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம இப்போ மூடி வைக்கலாம். ஒரு கொதி வரட்டும், மூடி போட்டு மூடலாம். பாருங்கள், நல்லா மூடி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொதி வந்துடுச்சு. நல்லா பக்கம் கொதிக்குது பாருங்கள்.
பாத்திரத்தை வந்து நல்லா சென்டராக பார்த்து நம்ம அடுப்பில் வைக்கணும். மூடி போட்டு நம்ம இப்போ மிதமான தீயில் வச்சு இது குக் பண்ணலாம். நல்லா வந்து இது குக் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 70%லேருந்து 80% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. தண்ணியும் பாருங்கள், நம்ம கிட்ட தண்ணியெல்லாம் சரியாக இருக்குது. இப்படி ஒரு வாட்டி நீங்கள் கலக்கி விட்டுட்டு, ஏன்னா இது தம் பிரியாணி, இது வந்து ஒன் பார்ட், நம்ம வந்து வடி பிரியாணி இல்லை, இது நம்ம அப்படியே போட்டுருக்கோம். அதனால் ஜென்டலாக இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து கீழே தவா போட்டு இது வந்து நம்ம தம்மில் விட போகிறோம். நல்லா ஒரு வாட்டி கலக்கி கொடுத்துட்டு கீழே ஒரு கனமான தவாவை சுட பண்ணி அது மேலே நம்ம வந்து இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இது வந்து தம்மில் போடலாம். தம்மில் போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான முடிஞ்சிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. நம்மளுடைய 1 kg சிக்கன் பிரியாணி, 1 part பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜி.